இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார் ஊழியத்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் ஒவ்வொரு வாரமும் இதே நாள் நேரத்தில் கொடுக்கிற அந்த வார்த்தைகளை கேளுங்கள், அநேகர் கேட்க செய்யுங்கள். ஊழியத்தில் பயன்படுத்த விரும்பினாலும் எங்களுடைய பத்திரிகை புஸ்தக தேவையானாலும் எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் உங்களுக்காக கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நான் வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்கள். ஏசாயாவின் புஸ்தகம் 33:14. சியோனில் உள்ள பாவிகள் திகைக்கிறார்கள். சியோன் கர்த்தர் வாசம் பண்ணுகிற ஒரு இடம். மாத்திரமல்ல, ஏசாயா 35:10 நாம் வாசிக்கும் போது, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். ஆண்டவர் இருக்கிற ஒரு இடம், கர்த்தரால் மீட்கப்பட்டிருக்கிறவர்கள் வாசம் பண்ணுகிற ஒரு இடம். அந்த இடத்துல எப்படி பாவிகள் என்னதான் வேதம் சொல்கிறது, சியோனில் உள்ள பாவிகள் திகைக்கிறார்கள். இந்த சியோனுக்கு பாவிகள் எப்படி போனார்கள் என்றால், இந்த உலகத்தில் இருக்கிற பாவ ஜனங்கள் அல்ல, சியோன் என்று சொல்லப்படுகிற மீட்கப்பட்ட அந்த மக்களுக்குள்ளும் சில பாவ சுபாவங்கள், பாவத்தின் தன்மைகள் இருப்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அதனால தான் கர்த்தர் சொல்கிறார், சியோனில் உள்ள பாவிகள் திகைக்கிறார்கள். இந்த வார்த்தையை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களுடைய ஒருவேளை யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். சியோனில் பாவிகளின் வேதம் அநேகரை பட்டியல் காண்பிக்கிறது, அதிலே நீங்களும் இருப்பீர்களானால் இந்த நாளிலே உங்களை சரி பண்ணிக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். அதற்காகவே கர்த்தர் இந்த நாளிலே இந்த வார்த்தையை கொடுக்கிறார். முதலாவதாக ஏசாயா 49:14 நாம் வாசிக்கும் போது, அங்கே வேதம் இவ்விதமாய் சொல்கிறது, சியோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். ஒருவேளை தங்களுக்கு எதிர்பார்க்கிற காரியம், தாங்கள் விரும்புகிற காரியம் கிடைக்கவில்லை என்றவுடனே, தாமதமாகிறது என்றவுடனே அநேக ஜனங்கள் கர்த்தர் பேரிலே மனம் சலித்து போகிறார்கள். அதனால அப்படிப்பட்ட மனசலிப்போடு கூடிய ஒரு வார்த்தை தான், கர்த்தர் என்னை கைவிட்டார். அதுக்கு 2 கீழே நீங்கள் பார்ப்பீர்களானால், கர்த்தர் ஒருபோது நம்மை மறக்கிறது இல்லை, தாய் மறந்தாலும் என்று சொல்கிறார், உள்ளங்களில் வரைந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அப்படியெல்லாம் இந்த வசனத்தில் குறிக்கப்படுகிற காரியம் என்ன, கர்த்தர் பேரில் மனம் சலிப்போடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை பாவியான ஒரு வாழ்க்கை, பாவமான ஒரு வாழ்க்கை. சியோனில் உள்ள பாவிகள் என்பது யாரை குறிக்கிறது சொன்னால், ஆண்டவருடைய நடத்தல் பேரிலே, ஆண்டவருடைய செயலின் காரியங்களிலே மனம் சலிப்போடு இருக்கிற ஜனங்கள். ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டு நீங்களும் கூட உங்கள் வாழ்க்கையில் நடைபெறாத காரியம் இருக்கிறதா, நிறைவேற்றப்பட முடியாத ஜபங்கள் இருக்கிறதா, அது நிமித்தம் நீங்கள் மனசலித்து போன ஒரு நிலைமையிலே இருப்பீர்கள் என்று சொன்னால், நீங்களும் சியோனின் பாவிகளிலே ஒருவர் என்பதை மறந்து போக வேண்டாம். அப்படிப்பட்டவர்கள் இந்த நாளிலே நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதுதான் இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். யாத்திரம் 32:32 வாசிக்கும்போது, மோசே கர்த்தரத்தில் பேசும்போது, நீர் எழுதின உம்முடைய புஸ்தத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்று சொல்கிறார். ஜனங்களுடைய குறைவு தேவ சமூகத்தில் வரும்பொழுது, கர்த்தரதை கொடுத்து கடிந்து கொள்கிற பொழுது என் பெயரை கிறுக்கி போடும் என்று சொல்லி அங்கே மோசே சொல்வதை நாம் அங்கே பார்க்கிறோம். மோசே கர்த்தரத்து திரும்பி போய், ஐயோ இந்த ஜனங்கள் பொன்னினால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி மகா பெரிய பாவம் செய்தார்கள், ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருள்வீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டார் நீர் எழுதின உம்முடைய புஸ்தத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்று சொல்கிறான். மன்னிக்கவில்லை என்றால் கிறுக்கி போடும் என்று சொல்கிறான். மனம் சலிப்போடு பேசுகிற ஒரு வார்த்தையை நாம் அங்கே பார்க்கிறோம். 1 19:4 எலியா சுரச்செடிகளை படுத்துக்கொண்டு, போடுங்க தாவே என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், என் பிதாக்களை பார்க்கலாம் நல்லவன் அல்ல என்று சொல்லி மனம் சலிப்போடு பேசுகிற வார்த்தையை நாம் அங்கே பார்க்கிறோம். நியாயாதிபதி 6:13 கிதியோன் சொல்கிறான், கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானே. உட வாழ்க்கையில் இத்தனை சந்தர்ப்பத்தில் இந்த வார்த்தை நீங்கள் சொல்கிறீர்கள், ஆண்டவர் கூட இருந்தால் ஏன் இப்படிலாம் நடக்குது, ஏன் என் குடும்பத்தில் மட்டும் நடக்குது, என்னுடைய பிள்ளைகளுக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது. மன சலிப்போடு வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் உண்டு, ஆனால் மறந்து விடாதீர்கள், நீங்கள் மன திரும்ப வேண்டும். காரணம், நீங்களும் சீயனுள்ள ஒரு பாவி என்று வேதம் சொல்கிறது. 2 சகரியாவின் புஸ்தகம்
ரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, பாபிலோனில் குடியிருக்கிற சியோனே உன்னை விடுவித்துக்கொள். சியோன் என்ற மீட்கப்பட்ட ஜனங்கூட தன்னை விடுவித்துக் கொள்ள வேண்டிய காரியம் இருக்கிறது. அப்போ ஒரு மீட்கப்பட்ட மனிதன் இன்னும் விடுதலை இல்லாத சில பழக்க வழக்கம், சில வார்த்தை அனுபவங்கள் இருக்குமானால் அப்படிப்பட்டவர்களை வேதம் சியோனில் உள்ள பாவிகள் என்று சொல்லி சொல்வதை நாம் அங்கே பார்க்கிறோம். ஆதியாகமம் 40:14 சிறைச்சாலையில் இருக்கிற யோசேப்பு இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும் என்று கேட்கிறான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்பது உண்மை. சிறைச்சாலையிலும் கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்பது உண்மை. ஆனாலும் இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலை வேண்டும் என்று சொல்லி அவன் கேட்பதை நாம் அங்கே பார்க்கிறோம். மார்க் 8:24 வசனத்தை வாசிக்கும் போது, பெத்சாயிதா பட்டணத்து குருடன் சொல்லுகிறான், நடக்கிற மனுஷரை மரங்களைப் போல பார்க்கிறேன். அந்த கவனிங்கள், அவன் குருடன், எப்படி அவனுக்கு மரம் தெரியும்? என்னதால் நடக்கிற மனுஷரை மரங்களைப் போல பார்க்கிறேன் என்று சொல்கிறான். அப்படியானால் ஏற்கனவே அவன் கண் தெரிந்தவன், பாதியிலே அவன் குருடனாக மாறியிருக்க வேண்டும். அதனால தான் இன்னும் தெளிவடையாத நிலையிலே அறகுற பார்வையோடு பார்க்கும்போது மனிதரெல்லாம் எனக்கு மரங்களைப் போல தெரிகிறது என்று சொல்வதை நாம் அங்கே பார்க்கிறோம். அதுதான் விடுவிக்கப்பட வேண்டிய அனுபவங்கள். அதே தான் தேவனுடைய வார்த்தை சொல்வதை பார்க்கிறோம். லூக்கா 13:11 18 வருஷமாய் சாத்தான் இவளை கட்டி வைத்திருக்கிற அனுபவத்தோடு கூட இருக்கிற ஒரு கூனியான ஸ்திரீ ஆண்டவர் விடுவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். 18 வருஷத்துக்கு முன்பு அவள் விடுதலையாக இருந்தவள். 18 வருஷத்துக்கு முன்பு சத்துருக்கு இடம் கொடுத்ததுனாலே 18 வருஷமாய் கட்டப்பட்ட ஒரு நிலையிலே அவள் இருக்கிறாள். அதில் தான் விடுதலை பெற வேண்டும். இயேசு விடுதலை வருவதையும் விடுதலை பெற்றுக்கொள்வதையும் நாம் அங்கே பார்க்கிறோம். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, சற்று யோசித்து பாருங்கள். கட்டவிழ்க்கப்பட வேண்டிய அனுபவத்தோடு, விடுவிக்கப்பட வேண்டிய அனுபவத்தோடு கூட சியோன் இருப்பது உண்மையானால் அவர்கள் சியோனில் உள்ள பாவிகள் என்று சொல்லி தேவனுடைய வசனம் சொல்வதை நாம் அங்கே பார்க்கிறோம். மூன்றாவதாக ஏசாயா 52:1 வசனத்தை நாம் வாசிக்கும் போது, எழும்பு எழும்பு சியோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். உன் வல்லமையை தரித்துக்கொள். அப்படியானால் வல்லமை பெற்றிருக்கிறவர்கள் அந்த வல்லமையை தரித்து கொள்ளவில்லை என்றால் அவர்கள் பாவிகள். தரித்து கொள்ளுதல் என்பது அணிந்து கொள்ளுதல். எப்படின்னா துணிமணி, அதை நம்ம அணிந்து கொள்கிறோம், வஸ்திரங்களை நம்ம அணிந்து கொள்கிறோம். அப்போ இதே போல வல்லமையையும் சியோன் என்று சொல்லப்படுகிற மீட்கப்பட்ட ஜனங்கள் அணிந்திருக்க வேண்டும். வஸ்திரம் எப்போதும் அணிந்திருக்கிறது போல வல்லமை பெற்ற பிள்ளைகள் ஆண்டவருடைய வல்லமையை வஸ்திரம் அணிந்திருக்கிற பிரகாரமாக எப்போதும் தரித்திருக்கிற ஒரு அனுபவத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்போ வல்லமை பெற்றவர்கள், சியோன் என்று அழைக்கப்படுகிறவர்கள் தாங்கள் பெற்ற அந்த வல்லமையின் ஆசீர்வாதங்களை தரித்து கொள்ளவில்லை என்றால், அணிந்திருக்கவில்லை என்றால் அவர்களை குறித்து வேதம் சொல்கிறது சியோனில் உள்ள பாவிகள் என்று சொல்லி. இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, கிருபை பெற்ற நீங்கள், தாழ்ந்து பெற்ற நீங்கள், ஆண்டவரிடத்திலிருந்து அற்புதமான அதிசயமான ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிற நீங்கள் அதை தரித்திருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களுக்கு வல்லமை கொடுத்தது ஏதோ ஒரு இடத்துல பதுக்கி வைப்பதற்காக அல்ல. தானியத்தை கட்டி வைக்கிறவனை ஜனங்கள் சபிப்பார்கள் என்று சொல்லி நீதிமொழி 11:26 வாசிக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் அதை அணிந்திருக்க வேண்டும். வஸ்திரத்தை அணிந்து கொள்வது போல வஸ்திரம் அணிந்து கொள்ள முடியாத சூழ்நிலை எப்பொழுது ஏற்படுகிறது? யூதா 23 வாசிப்பில்லானால், மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தை களைந்து போட வேண்டும். மாம்சத்தால் கரைப்பட்ட வஸ்திரம் அதை உடுக்க முடியாது, அது களைந்து போட வேண்டிய, தரித்து கொள்ள முடியாத ஒரு அனுபவம் அது இருக்கிறது. லூக்கா 10:30 வசனத்தை நாம் வாசிக்கும் போது, கள்ளர் வஸ்திரங்களை உரிந்து கொண்டார்கள், அவனை காயப்படுத்தி கூற்றுயிராக்கி அவனுடைய வஸ்திரத்தை உரிந்து கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். அப்படியான சத்துரு தேவன் உங்களுக்கு கொடுத்த வல்லமையின் ஆசீர்வாதங்களை உரிந்து கொண்டிருக்கிறான் என்றால், சிதறடித்திருக்கிறான் என்றால், அது நிமித்த நீங்கள் சியோனில் உள்ள ஒரு பாவிகள் என்று சொல்லிதான் வேதம் சொல்வதை நாம் அங்கே பார்க்கிறோம். மாத்திரமல்ல, உன்னத பாட்டு 5:3 நீங்கள் வாசிப்பீங்களானால் அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, என் வஸ்திரத்தை நான் கழட்டி போட்டேன்,
என் வஸ்திரத்தை நான் கழட்டி போட்டேன் என்று சொல்வதை பார்க்கிறோம். அப்படியானால் வஸ்திரம் கரைபடுகிற அனுபவம் இருக்கிறது, சத்துருவினாலே உரிந்து போடப்படுகிற அனுபவம் இருக்கிறது, தானாகவே கழட்டி போடுகிற அனுபவம் இருக்கிறது. இதில் எந்த அனுபவத்திலே தரித்திராத நிலை இருந்தாலும் அப்படிப்பட்டவர்கள் சியோனில் உள்ள பாவிகள் என்று சொல்லிதான் தேவனுடைய வார்த்தை சொல்வதை பார்க்கிறோம். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, வல்லமை பெற்ற நீங்கள், கிருபை பெற்ற நீங்கள், தாளந்தை பெற்ற நீங்கள் அதை அணிந்திருக்கிறீர்களா, தரித்து கொண்டு இருக்கிறீர்களா, அல்லது கழற்றி போட்ட நிலைமையில் இருக்கிறீர்களா என்பதை யோசித்து பாருங்கள். அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது, எழும்பு எழும்பு சியோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள் என்று சொல்லுகிறார். அப்போ வல்லமை தரித்து கொள்ளாத மீட்கப்பட்ட ஜனங்களை பாவிகள் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்வதை பார்க்கிறோம். கடைசியாக எரேமியா புத்தகம் 9:19 நாம் வாசிக்கும் போது அங்கே விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, சியோனிலிருந்து உண்டாகிற புலம்பலின் சத்தம் கேட்கப்படும். நன்றாய் கவனிங்கள், சியோனிலிருந்து உண்டாகிற புலம்பலின் சத்தம் கேட்கப்படும். சியோனிலே மீட்கப்பட்ட ஜனத்திடத்தில் என்ன கேட்க வேண்டும்? ரட்சிப்பின் கம்பீர சத்தம், பாடலின் சத்தம், ஜப சத்தம், துதியின் சத்தம், கர்த்தரை மகிமைப்படுத்துகிற சத்தம், இப்படிப்பட்ட சத்தங்கள் தான் சியோனிடத்திலிருந்து வெளியே வர வேண்டும். மீட்கப்பட்ட ஜனங்களிடத்திலே, மீட்கப்பட்ட ஜனத்தின் கூடுகையிலே, அப்படிப்பட்ட சபையிலே, குடும்பத்திலே கேட்க வேண்டிய சத்தம் என்ன சத்தம்? ஆடல் பாடல் சத்தம். ஆனால் அதுக்கு மாறாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சியோனிலிருந்து உண்டாகிற புலம்பலின் சத்தம் கேட்கப்படும். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, யாரோ ஒருவரை குறித்து புலம்பிக் கொண்டிருக்கீங்களா? ஏதோ ஒரு காரியத்தை குறித்து புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களா? முணுமுறுத்து கொண்டு இருக்கிறீங்களா? சமாதானம் இல்லாதபடி சந்தோஷத்தை இழந்து போன நிலையில் நீங்கள் இருக்கிறீர்களா? அப்படிப்பட்ட நிலை உங்களுக்குள்ள இருக்கிறது என்று சொன்னால் வேதம் சொல்கிறது, நீங்கள் மாற்றமடைய வேண்டும். சியோனின் பாவிகளுக்குள்தான் இப்படிப்பட்டதான புலம்பலின் சத்தம் உண்டாகும். அதைதான் தேவனுடைய வார்த்தை சொல்வதை நாம் அங்கே பார்க்கிறோம். யோபு 6:9 வாசிக்கும் போது, தேவன் என்னை துண்டித்து போட்டால் நலமாக இருக்கும். ஐயா, எது நல்லது? கர்த்தர் என்னை கனமண்ணுவது நல்லது, ஆண்டவர் என்னை மேன்மைப்படுத்துவது நல்லது என்று சொல்லுவதற்கு மாறாக கர்த்தர் என்னை துண்டித்து போட்டால் நலமாக இருக்கும் என்று சொல்லுகிற வார்த்தை பார்க்கிறோம். இதுதான் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிற புலம்பலின் சத்தம். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, யோனா 4:3 வாசிக்கிறோம், நான் உயிரோடு இருப்பதை பார்க்கலாம் சாகிறது நல்லது என்று சொல்கிறான். நான் உயிரோடு இருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். இதுதான் பக்தன் சியோனுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய உன்னத அனுபவம். அதுக்கு மாறாக உயிரோடு இருக்கிறதை பார்க்கலாம் சாகிறது நல்லது என்று சொல்லி யோனா சொல்கிறான். கவனிங்கள், காரணம் உள்ளத்திலே குமுறல் புலம்பல் இருக்கிறது. இந்த வார்த்தையில் கேட்கிற நீங்களும் கூட அப்படிப்பட்ட ஏதாவது ஒரு அனுபவத்தில் இருப்பீர்களானால் இன்றைக்கு நீங்கள் மாற்றமடைய வேண்டும். இன்றைக்கு உங்களுடைய காரியங்கள் மாற்றப்பட வேண்டும். காரணம் ஆண்டவர் சொல்கிறார், சியோனில் உள்ள பாவிகள் திகைக்கிறார்கள். அப்போ சியோனில் எப்படி பாவிகள் இருக்க முடியும்? சியோனில் மீட்கப்பட்ட ஜனங்கள் தானே இருக்க முடியும்? உண்மைதான். ஆனால் சியோனின் அனுபவத்திலே வந்திருக்கிற அந்த ஜனங்களுக்குள்ளே கர்த்தரி குறித்த மன சலிப்பும், இன்னும் விடுதலை ஆக்கப்படாத கட்டப்பட்டிருக்கிற சில அனுபவங்களும், வல்லமையை தரித்து கொள்ளாத ஒரு நிலையும், புலம்புகிற சத்தம் உள்ள ஒரு வாழ்க்கையும் இருக்குமானால் வேதம் அருளை பாவிகள் என்று சொல்கிறது. இந்த வார்த்தைகளை கேட்கக்கூடிய நீங்கள் யாராக இருக்கிறீர்கள்? இதில் எந்த காரியத்தில் நீங்கள் குறைவோடு இருந்தாலும் இன்றைக்கு ஆண்டுடைய சமத்தில் உங்களை அர்ப்பணித்து நன்மையை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். நாம் ஜெபிப்போமா? இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நல்ல பிதாவையும் என்னோடு துதிக்கிறோம். உங்களுடைய வார்த்தை ஆமென்றும் ஆமேனென்றும் இருப்பது காய்ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், நான் யார்? சியோனை சேர்ந்த கெம்பிரிக்க வேண்டிய மனுஷனாக இருக்கிறேனா, அல்லது பாவியாக இருக்கிறேனா என்பதை உணர்ந்து அர்ப்பணித்து நன்மையை சுதந்திரித்துக் கொள்வார்களாக. கர்த்தர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ், சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ், 123A தோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா 627107. செல்போன் 9443113292. இமெயில் yesujeevikrar@gmail.com. வெப்சைட் www.jesuslivesministries.org.